வகையில் எக்லஸ் டீ கேக் எப்படி செய்யறன்னு தான் செய்து காட்ட போறேன் இந்த எக்லஸ் டீ கேக் ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்கோ இந்த கேக் செய்யறதுக்கு நான் 200 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கிறேன் அதை இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்து கொள்றேன் 200 கிராம் கெண்டன்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன் அதை இந்த பட்டரோட சேர்த்து கொள்றேன் உங்களுக்கு கெண்டன்ஸ் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரை கப் யோகர்ட் சேர்த்து கொள்ளலாம் அல்லது 4 முட்டைகள் நீங்கள் சேர்த்து இந்த டீ கேக்கை செய்து கொள்ளலாம் 75 கிராம் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ண போறேன் ஹேண்ட் பீட்டர் அல்லது ஒரு பிஸ்க் கொண்டு வச்சு mix பண்ணி கொள்ளலாம் கேக் மிக்ஸ நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கேக்கே அவனை ப்ரீ ஹீட் பண்ண விடுவோம் ஏனென்றால் இந்த கேக் எங்களுக்கு 10 நிமிடத்துக்குள்ளே ரெடி ஆகிரும் 150 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கொள்றேன் ஒரு தடவை இந்த பேக்கிங் பவுடரையும் மாவையும் நல்லா கலந்து விடுவோம் கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை இப்படி ஒரு ஃபில்டர் கொண்டு வச்சு நல்லா அரைச்சு விடுவோம் ஒரு பிஸ்க் கொண்டு வச்சு இத மெதுமெதுவா mix பண்ணி விடுவோம் நாங்கள் எவ்வளவுத்துக்கு மெதுவா நாங்கள் இந்த மாவை போட்ட பிறகு கலந்து விடுறோமோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு இந்த கேக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாக உங்களுக்கு வரும் ஒரு டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன் இதே இதில சேர்த்து கொள்றேன் இதை இதோட சேர்த்து வடிவா mix பண்ணி விடுவோம் 125 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன் ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி நான் ஆல்ரெடி எப்படி வீட்டில் டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோன்ற லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன் தேவைப்பட்டாக்கள் நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் 3 கலர் செரீஸும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்து கொள்ள போகிறேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நான் இதுக்குள்ள சேர்த்து கொள்றேன் இதையும் மெதுவா இதோட சேர்த்து mix பண்ணி விடுறேன் பான் செய்யக்கூடிய இந்த பேக்கிங் ட்ரே எடுத்து இதுக்குள்ள நான் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சிருக்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் மிக்ஸை நான் இதில் சேர்த்து கொள்றேன் அவனை நான் 180 பாகை செல்சியஸில் 10 நிமிடங்கள் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன் பேக்கிங் டைம் 180 பாகை செல்சியஸில் 30-40 நிமிடங்கள் இந்த கேக் மிக்ஸை போட்டுட்டு நல்ல வடிவாக இந்த பெட்ருல்லாவால் இப்படியே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விடுவோம் எங்களுடைய டீ கேக் ரெடி ஆகிட்டது இப்போ நான் இதை கொஞ்சத்துக்கு ஆற விட போகிறேன் பார்க்கவே தெரியுது நல்ல ஒரு சூப்பராகவும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆகி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இவ்வளோ ஒரு சாஃப்டாக இந்த கேக் வந்திருக்கண்டு சூப்பரான டேஸ்டியான நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எங்களுடைய எக்லஸ் ஸ்ரீலங்கன் டீ கேக் ரெடி ஆகிட்டது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ன கமெண்டில் சொல்லுங்கோ என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பாய்